தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 15 வசனம் 87. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை உடைய அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தையும் இந்த மகத்தான குரானையும் தந்திருக்கிறோம். இறைவன் சொல்றான், இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் தொடர்ந்து சவால்களாக நடந்து கொண்டிருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் டெக்னிக், அதுக்கெல்லாம் மருந்து, அதையெல்லாம் கடந்து போறதுக்குரிய பெரிய பிடிப்பு, பற்றுக்கொடி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அல் ஃபாத்திஹா 7 வசனங்களை தந்திருக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அல் ஃபாத்திஹா ஓதி ஊதுவது அப்படிங்கிறது குணப்படுத்தும் என்கிற ஒரு வைப்ரேஷனை கொண்டது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அதே மாதிரி அல் ஃபாத்திஹாவினுடைய சரியான வார்த்தையை தேடணும் அப்படின்னா அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிக தெளிவாக புரிகிறது அப்படின்னு நான் நம்புறேன். அதுலேயும் அல் ஃபாத்திஹால அன் அம் த அலைஹிம் அப்படின்னு வரும். ஒவ்வொரு தொழுகையிலையும் அதை வேவேமா நம்ம சொல்லுவோம். அன் அம் த அலைஹிம், இறை தூதர்களுக்கும் நபிமார்களுக்கும் இறை பாதையில் இறை போர் செய்வதனால் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்தவர்களுக்கும் தந்த நேர்வழியை எமக்கும் நீர் தந்தருள்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறை தூதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பயணிச்சாங்க, ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய முடிவை கடைசியில நல்லடியார்களுக்கு தந்தான். நபிமார்கள் இவ்வளவு கடுமையான சோதனைகளை கடந்து வந்தாங்க, கண்ணீரின் ஈரத்திலேயே வாழ்ந்து கடந்து ஓடி வந்து கடைசியில அழகிய முடிவும் அவர்களுக்கு தான். அதே போல இறைப்பாதையில் இறைப்போர் செய்தவர்கள், கேள்வி கணக்கே இல்லாம ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்று இறைவனுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க அத்தனை பேருக்கும் தந்த நேர்வழியை எங்களுக்கும் தந்தருள்வாயாக. அது எப்படிப்பட்டது அப்படின்னு இறைவன் இந்த திருக்குறான்ல சொல்றான் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஓதக்கூடியது அப்படின்னா, ஒவ்வொரு சமயத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல், திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் நமக்கு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை கொண்ட அல் ஃபாத்திஹாவை உங்களுக்கு தந்திருக்கோன்னு ரசூலுல்லாஹ் இறைவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, நமக்கு அது மிகப்பெரிய படிப்பினை. நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம திரும்ப திரும்ப அந்த அல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடியவர்களாக, அதனுடைய பொருள் உணர்ந்து அதனுடைய வைப்ரேஷனை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இறைவன் மிகப்பெரியவன், தன்னுடைய அருட்கொடைகளை இதன் வாயிலாக நமக்கு நிச்சயம் தந்தருள்வான் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை உண்டு. ஆமீன்.